இந்த வடக்கன்ஸ் எப்படி எல்லாம் பித்தலாட்டம் பண்ணுறாங்க பாருங்க. மக்களே, தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துடாதீங்க. நான் ரீசண்டாக பழனிக்கு போயிருந்தேன். பழனி ரோட்டில் இந்த வடக்கன்ஸ் அதிகமாக மக்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த வடக்கன் என்ன பண்ணுறாருன்னா, பிளாஸ்டிக் பாலு, பிளாஸ்டிக் பொம்மையெல்லாம் லைட் எரியுற மாதிரி செட் பண்ணி விற்றுட்டுருக்காரு. இது எல்லாமே 100 ரூபாயா, கண்டிப்பாக ஒரு நாள் கூட தாங்காது, யாரும் ஏமாந்துடாதீங்க. அடுத்ததாக இந்த வடக்கன் என்ன பண்ணுறாருன்னா, கண்ணாடி பல்பை மேலே தூக்கி போட்டு பந்து மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. 2 பல்பு 100 ரூபாயா, ஏயா இது பல்பா இல்லை கிரிக்கெட்டு பாலா, இப்படி போட்டு விளையாட்டு இருக்க, பாக்கியில் போட்டு உடச்சி கண்ணந்துடமாக்கி இதை போய் எவன்டா வாங்கின்னு போவான். இவரை போலவே இன்னொரு வடக்கு நண்பரும் பிளாஸ்டிக் பல்பை கிரிக்கெட் பாலு மாதிரி நடு ரோட்டில் போட்டு உடைச்சிட்டு இருந்தாரு. பார்க்குறவங்க எல்லாரும் ஏதோ குடிச்சிட்டு பயப்புல பல்பை போட்டு உடைச்சிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. பார்த்தாலே காமெடியாக இருக்கு. தயவு செஞ்சு மக்களே, இது போல மட்டமான பொருள்களை ஏமாந்து வாங்கிடாதீங்க. அடுத்ததா இந்த வடக்கு நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பிளாஸ்டிக் அட்டையை தூக்கிக்கின்னு ரோட்டோடா சுத்திட்டு இருக்காரு. என்னன்னு போய் கிட்ட போய் பார்த்தா, இவர் வந்து செல்போனை உள்ள வச்சா பெருசா தெரியுற மாதிரி ஒரு பொருளை வித்துட்டு இருக்காரு. எவ்வளோன்னு கேட்டதுக்கு 200 ரூபான்னு சொன்னாரு. இந்த பிளாஸ்டிக் அட்டையை கூட 200 ரூபா கொடுத்து வாங்கின்னு போறாங்கன்னா, நம்ம ஆளுங்க எவ்வளோ முட்டாளா இருக்காங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததா இன்னும் நிறைய வடக்கன்ஸ் இருட்டில் கலர் கலராக எரியிற மாதிரியான பிளாஸ்டிக் பொம்மையெல்லாம் தூக்கின்னு வந்து வித்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சின்ன பசங்க பார்த்தா ஈஸியாக ஏமாந்து வாங்கிரும். தமிழக மக்கள் எவ்வளோ முட்டாள்னு தெரிஞ்சுக்கிட்டு பீகார், மகாராஷ்டிரா மற்றும் பல வட மாநிலங்களிலிருந்து மட்டமான பொருள்களை தூக்கின்னு வந்து வித்துட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு வேணும், அப்போ தான் நம்ம மக்கள் ஏமாறாமல் இருப்பாங்க. இல்லைனா இவங்களை மாதிரி ஆளுங்க கடைசி வரைக்கும் நம்ம மக்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளும் கடைசி வரைக்கும் ஏமாந்துக்கிட்டே தான் இருப்போம்.